வணக்கம். இன்னைக்கு ட்விட்டர்ல வந்து நீட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கடந்த வருடம் வந்து அனிதா மரணத்திற்கு பிறகு நீட் எக்ஸாம்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ வந்து தமிழகத்துல நீட் எக்ஸாம்ஸ் வேங்க அப்படின்னு வந்து எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர் நடிகைகளும் இது பத்தி ட்விட்டர்ல தங்களது கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஎம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்காக இதர செலவுக்கு ₹1000 வந்து வழங்குறதா தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து தகவல் அல்லது ஆலோசனை மைய தொலைபேசி எண்ணையும் வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த எண் என்னன்னா வந்து 144417. இந்த எண்ணுக்கு டயல் செஞ்சு வந்து நீட் எக்ஸாம் குறித்த தகவலை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நடிகர் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் இணையதள யுகத்துல வந்து இது மாதிரி கேரளாக்கும் ராஜஸ்தானுக்கும் ஏழை மக்களை வந்து எக்ஸாம் எழுதுறத அனுப்புறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்து பதிவு செஞ்சிருக்காரு. டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கேரளாக்கும் ராஜஸ்தானுக்கும் வந்து தமிழக மாணவர்களை எக்ஸாம் எழுத அனுப்புறது வந்து கரெக்ட்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருப்பது வந்து அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில வந்து நடிகர் பிரசன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஏழை மாணவர்களுக்கு அல்லது அரசு பள்ளியில இருக்கும் இரண்டு மாணவர்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான செலவுகளை வந்து தான் பாத்துக்கிறதா வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. அடுத்து ஆர்கே நகர் எம்எல்ஏ டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து கேரள மாநிலத்துல எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து செலவுகளை வந்து தான் பாத்துக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்து வந்து நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம் வந்து ஒரு மாணவரோட செலவுகளை வந்து பாத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது போன்ற செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாம வந்து தனி நபர்களும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் சிலரும் வந்து இது மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு வந்து உதவி பண்றதா வந்து தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற ஒரு ட்விட்டர் ட்ரெண்டிங்கோட உங்களை நாளை சந்திக்கிறேன்.